இருபடி சமன்பாட்டின் தீர்வுகளின் தன்மையை வரைபடம் மூலம் அறிதல். இருபடி சமன்பாட்டின் பரவளையமானது எக்ஸ் அச்சை இரு வெவ்வேறு புள்ளிகளில் வெட்டினால் கொடுக்கப்பட்ட இருபடி சமன்பாட்டிற்கு இரண்டு சமமில்லாத மெய்யெண் தீர்வுகள் கிடைக்கும். அதாவது ஒரு இருபடி சமன்பாட்டின் தீர்வு வரைபடத்தாளில் வரையும் பொழுது அந்த இருபடி சமன்பாட்டின் பரவளையம் எக்ஸ் அச்சை இரண்டு புள்ளிகளில் வேறு வேறு புள்ளிகளில் வெட்டினால் அச்சமன்பாட்டிற்கு இரண்டு சமமில்லாத மெய்யெண் தீர்வுகள் கிடைக்கும். உதாரணம், எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் மைனஸ் 12 என்ற இருபடி சமன்பாட்டின் தீர்வுகளின் தன்மையை வரைபடம் மூலம் ஆராய்க. இங்கே முதலில் இருபடி சமன்பாடு எந்த கணக்கு கொடுத்திருந்தாலும் அதனுடைய தீர்வை முதலில் கண்டுகொள். தீர்வை கண்டுபிடிக்க நாம் பயன்படுத்திய எளிய வழிமுறையில் தீர்வை கண்டுகொள். இங்கே எக்ஸ் ஸ்கொயரின் கெழுவையும் 12 பெருக்க நமக்கு கிடைப்பது மைனஸ் 12. எக்ஸ் ஸ்கொயரின் கெழுவையும் மைனஸ் 12 கான்ஸ்டன்டையும் பெருக்க நமக்கு கிடைப்பது மைனஸ் 12. இப்பொழுது மைனஸ் 12 பெருக்கலில் 2 பிரிக்க வேண்டும். அதாவது 12 காரணி எடுத்தால் அந்த காரணிகளை கூட்டினால் எக்ஸின் கெழு கிடைக்க வேண்டும். இங்கே எக்ஸின் கெழு 1. எனவே எக்ஸின் கெழு கிடைப்பது மாதிரி இரு எண்கள் பிளஸ் 4 மைனஸ் 3. பிளஸ் 4 மைனஸ் 3 பெருக்கினால் 12, பிளஸ் 4 மைனஸ் 3 கூட்டினால் 1. எக்ஸின் கெழு கிடைக்கிறது. இப்பொழுது நமக்கு இதனுடைய காரணி எக்ஸ் மைனஸ் 3 எக்ஸ் மைனஸ் 4. இச்சமன்பாட்டின் தீர்வு அல்லது மூலம் அல்லது காரணி என்பது எக்ஸ் மைனஸ் 3 பிளஸ் எக்ஸ் மைனஸ் 4. இங்கே தனித்தனி மெய்யெண்கள் கிடைத்துள்ளன. இங்கே நமக்கு இரண்டு தீர்வுகளும் தனித்தனியான மெய்யெண்கள். எனவே எக்ஸ் மைனஸ் 3 ஈக்குவல் டு 0 எனில் எக்ஸ் ஈக்குவல் டு 3. அடுத்து எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பிளஸ் 4 ஈக்குவல் டு 0 எனில் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 4. நமக்கு இரண்டு புள்ளிகளில் இந்த பரவளையம் வெட்டி செல்லும் புள்ளிகள் ஒரு புள்ளி எக்ஸ் அச்சில் மிகை பக்கம் 3, இன்னொரு புள்ளி எக்ஸ் அச்சின் குறை பக்கத்தில் மைனஸ் 4 வெட்டி செல்லும். வரைபடம் எப்படி வரைவது என்று பார்ப்போம். முதலில் கொடுக்கப்பட்டுள்ள புள்ளிக்கு வரைபட தாளில் புள்ளிகளை குறிப்பதற்கான அட்டவணையை எடுத்துக்கொள்வோம். எக்ஸின் மதிப்பு மைனஸ் 3 பிளஸ் 3 வரை எடுத்துக்கொள்வோம். இங்கே எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸை 2 எக்ஸ் பெருக்கல் எக்ஸ் மைனஸ் 3 பெருக்கல் மைனஸ் 3 நமக்கு கிடைப்பது பிளஸ் 9. மைனஸ் 2 பெருக்கல் மைனஸ் 2 நமக்கு கிடைப்பது பிளஸ் 4. மைனஸ் 1 பெருக்கல் மைனஸ் 1 நமக்கு கிடைப்பது பிளஸ் 1. ஒன்று பெருக்கல் 1 1, 0 பெருக்கல் 0 0, 2 பெருக்கல் 2 2 பெருக்க நமக்கு கிடைப்பது 4, 3 பெருக்க கிடைப்பது 9. இப்பொழுது நமது இருபடி சமன்பாட்டின் அடுத்த கோவை பிளஸ் எக்ஸ், இந்த எக்ஸின் எக்ஸ் ஸ்கொயர் மதிப்புகளோடு எக்ஸை கூட்ட வேண்டும். எக்ஸ் நமக்கு ஏற்கனவே மேலே இருக்கிறது, எக்ஸ் என்பது அதனுடைய எக்ஸை கூட்ட விளைகிறோம். இங்கு எக்ஸ் என்பது மைனஸ் 3 முதல் புள் ஒன்றால் எக்ஸை பெருக்க வேண்டும். 1 பெருக்கல் மைனஸ் 3 மைனஸ் 3, ஏனென்றால் 1 முன்னால் உள்ள கெழு 1,
x இன் முன்னால் கெழு ஒன்று, அதனால் ஒன்றால் பெருக்கி எழுத விளைகிறோம். ஒன்னு மைனஸ் ரெண்டு மைனஸ் ரெண்டு, ஒன்னு மைனஸ் ஒன்னு மைனஸ் ஒன்னு, ஒன்று பெருக்கல் ஜீரோ ஜீரோ, ஒன்று பெருக்கல் ஒன்று ஒன்று, ஒன்று பெருக்கல் நாலு, ஒன்று பெருக்கல் இரண்டு இரண்டு, ஒன்று பெருக்கல் மூன்று மூன்று. அடுத்து மைனஸ் பனிரெண்டு, இந்த மதிப்புகளோடு மைனஸ் பனிரெண்டை கழிக்க வேண்டும். அட்டவணையில் அனைத்து இடத்திலும் மைனஸ் பனிரெண்டை எழுதிக்கொள். இப்பொழுது ஒன்பது மைனஸ் மூன்று மைனஸ் பனிரெண்டு, இங்கே மைனஸ் மதிப்புகளை தனியாக கூட்டு பதினைந்து, பிளஸ் மதிப்பு ஒன்பது, ஒன்பது மைனஸ் பதினைந்து நமக்கு மைனஸ் ஆறு. நாலு மைனஸ் ரெண்டு மைனஸ் பனிரெண்டு, இங்கே மைனஸ் பதினான்கு பிளஸ் நான்கு இருக்கிறது. இங்கே இதை கூட்டும் போதும் கழிக்கும் போதும் மிக சரியாக கவனமாக செய். இந்த இடத்தில்தான் அனைவரும் தவறு செய்கிறோம். இங்கே மைனஸில் இருக்கும் மதிப்பு பொருளின் விலை என்று வைத்துக்கொள், பிளஸில் இருக்கும் மதிப்பு உனதிடம் உள்ள உன்னிடம் உள்ள காசு, எனில் நீ பொருளை வாங்க, பதினாலு ரூபாய் விலை உள்ள பொருளை வாங்க உன்னிடம் காசு அதிகம் இருக்கிறதா குறைவாய் இருக்கிறதா? குறைவாய் இருக்கிறது. எவ்வளவு குறைவு? பத்து ரூபாய் குறைவு. எனவே நாலு மைனஸ் பதினாலு பத்து. அடுத்து ஒன்று மைனஸ் ஒன்று மைனஸ் பன்னிரெண்டு, இதை கூட்ட கிடைப்பது ஒன்று மைனஸ் பதிமூன்று, கிடைப்பது மைனஸ் பன்னிரெண்டு. ஜீரோ பிளஸ் ஜீரோ பிளஸ் மைனஸ் பன்னிரெண்டு, நமக்கு மைனஸ் பன்னிரெண்டு தான். இங்கே ஒன் பிளஸ் ஒன் மைனஸ் பன்னிரெண்டு, மைனஸ் பன்னிரெண்டு பிளஸ் ரெண்டு, எனவே நமக்கு கிடைப்பது மைனஸ் பத்து. இங்கே மைனஸ் பன்னிரெண்டு பிளஸ் ரெண்டு மைனஸ் பத்து, நாலு பிளஸ் ரெண்டு மைனஸ் பன்னிரெண்டு எனில் ஆறு மைனஸ் பன்னிரெண்டு, இங்கே மைனஸ் ஆறு. ஒன்பது பிளஸ் மூணு மைனஸ் பன்னிரெண்டு, பன்னிரெண்டு மைனஸ் பன்னிரெண்டு நமக்கு கிடைத்த மதிப்பு ஜீரோ. இப்பொழுது x மற்றும் y இன் மதிப்புகள் வரைபடத்திற்கான குறிப்பதற்கான x மற்றும் y இன் மதிப்புகள் நமக்கு கிடைத்துவிட்டது. அவையாவன மைனஸ் மூன்று மைனஸ் ஆறு, x இன் மதிப்பு மைனஸ் மூன்று என்றால் y இன் மதிப்பு மைனஸ் ஆறு, x இன் மதிப்பு மைனஸ் இரண்டு என்றால் மைனஸ் பத்து. புள்ளிகளை வரைபடத்தாளில் எவ்வாறு குறிப்பது என்பதை தெரிந்து கொள்வோம். வரைபடத்தாளில் எக்ஸ் அச்சு ஒரு சென்டிமீட்டர் ஒரு அலகு, ஒய் அச்சு ஒரு சென்டிமீட்டர் ஐந்து அலகுகள் என்றவாறு வரைபடத்தாளில் குறித்துக்கொள். முதலில் எக்ஸ் அச்சு, இது எக்ஸ் அச்சு, மேலிருந்து கீழ் நோக்கி வருவது ஒய் அச்சு. ஒய் அச்சில் புள்ளிகளை சைபர் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு என்ற எக்ஸ் அச்சிலும், மைனஸ் ஒன்று மைனஸ் இரண்டு மைனஸ் ஒன்று இது எக்ஸ் டேஷ் பகுதியிலும் குறித்துக்கொள். ஒய் அச்சில் மைனஸ் ஐந்து மைனஸ் பத்து மைனஸ் பதினைந்து கீழ் நோக்கியும், ஐந்து பத்து பதினைந்து என்று மேல் நோக்கியும் எழுதிக்கொள். இதன் பிறகு ஒவ்வொரு புள்ளிகளையும் குறிக்கும் முறையை, மைனஸ் மூன்று மைனஸ் ஆறு, இங்கே எக்ஸ் அச்சில் மைனஸ் மூன்று, ஒய் அச்சில் மைனஸ் ஆறு இங்கே இருக்கிறது, மைனஸ் ஐந்து இந்த புள்ளி மைனஸ் ஆறு இங்கே. அடுத்து மைனஸ் இரண்டு மைனஸ் பத்து, மைனஸ் இரண்டு எக்ஸ் அச்சில் மைனஸ் இரண்டு, ஒய் அச்சில் மைனஸ் பத்து. இந்த இடத்தில் எக்ஸ் அச்சில் மைனஸ் ஒன்று மைனஸ் பனிரெண்டு, பனிரெண்டு பத்து இங்கே இரண்டு பனிரெண்டு. இந்த இடத்தில் எக்ஸ் அச்சு புள்ளிகளை குறிக்கும் போது புள்ளிகளுக்கு பக்கத்தில் அந்த புள்ளியின் பிராக்கெட்டில் காட்டிக்கொள். சைபர் கமா பனிரெண்டு, இங்கே ஜீரோ கமா பனிரெண்டு. இந்த இடத்தில் ஜீரோ என்பது புள்ளி கோட்டின் மேல் நடுப்பகுதியில் இருப்பது ஜீரோ. இங்கே ஒய் அச்சில் மைனஸ் பனிரெண்டு இந்த புள்ளி. அதற்கடுத்து ரெண்டு கமா மைனஸ் ஆறு, இங்கே
எக்ஸ் அச்சில் 2, ஒய் அச்சில் -6, இந்த இடத்தில் -6, அதற்கு அடுத்து 3,0, இந்த புள்ளி 3,0. இவ்வாறு புள்ளிகளை குறித்த பின்பு அப்புள்ளிகளை கோடால் இணைக்க வேண்டும். கோடுகளால் இணைத்தால் நமக்கு கிடைப்பது ஒரு பரவளையம். இப்பரவளையம் நன்கு கவனி, இங்கே இது எக்ஸ் அச்சை 3 மற்றும் 4 என்ற புள்ளிகளில் வெட்டுகிறது. ஏற்கனவே நாம் தீர்வை கண்டறிந்தோம். எக்ஸ் சமம் 3, எக்ஸ் சமம் -4. எக்ஸ் அச்சை 2 புள்ளிகளில் இது வெட்டியுள்ளது. புள்ளிகள் குறிக்கப்பட்டதை மறுபடியும் பார்த்துக்கொள். -3,6, -2,-10, -1,12, 0,-12, 1,-10, 3,0. கோடுகளை இணைத்தால் நமக்கு பரவளையம் கிடைக்கிறது. இப்பரவளையம் எக்ஸ் அச்சை 2 புள்ளிகளில் வெட்டுகிறது. எனவே இதற்கான தீர்வுகள் மெய்யன், வெவ்வேறு மெய்யன் தீர்வுகள், 2 வேறு வேறு எண்களால் அமையப்பட்ட தீர்வு இந்த சமன்பாட்டிற்கு கிடைத்துள்ளது. நமக்கு கிடைப்பது